ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது, அதாவது டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாவே எல்லா பேர்த்தோட ஆசையும் கனவும் கூட நம்ம வந்து சென்டம் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேர்த்தோட ஆசையும் கனவும் கூட, சரியா? அப்போ சென்டம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும், சரியா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சென்டம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? புக்கில் இருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து 1 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ஒன்வெல்ல நமக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 16 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க, சரியா? மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஒன்வேர்டு இல்லை 4 ஒன்வேர்ட்ஸ் வந்து புக்கு இன்சைட்லேருந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம படிக்க வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்மரியை நம்ம என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கம் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? 12th வந்து பார்த்திங்கன்னா கம் புக்குன்னு இருக்குது. அந்த கம் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் அதாவது 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 மார்க்ஸுக்கு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஆன்சர் கீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது PDF-ல நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னாவே சும்மா அதிகமான 1 வேர்ட்ஸ்லாம் இல்லை, அதாவது ஒரு சாப்டருக்கு ஒரு 10 1 வேர்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். ஏற்கனவே புக்கில் இருக்க 1 வேர்டோட இப்போ புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 1 வேர்ட் இருக்குது அப்படின்னா இந்த 10 1 வேர்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 30 1 வேர்டாக மாறும், அவ்வளோதான், சரியா? அதனால் ஈஸியாக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது கொஸ்டின் மட்டும் இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம் இந்த PDF ஃபைலில். அதனால் கண்டிப்பாக இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா அதாவது சாப்டருக்குமே ஒரு 10 1 வேர்டு இல்லை 11 1 வேர்டு இவ்வளோ தான் இருக்கும், சரியா? அதனால் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேணாம். கண்டிப்பாக இந்த செகண்ட் மிட்டம் கூட நீங்கள் என்ன சொல்லி பார்த்தா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? ஏன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு 7th சாப்டரும் நமக்கு வந்து 8th சாப்டரும் இருக்கும்ல. அப்போ 7th சாப்டரில் இங்கே எவ்வளோ 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 7th சாப்டர் வந்து 7th சாப்டரில் நமக்கு வந்து முக்கியமாக ஒரு 11 1 வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து நினச்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7th சாப்டரில் வந்து 27 1 வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் 8th சாப்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 7th சாப்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர், சரியா? 8th சாப்டர்ல வந்து மொத்தம் 7 1 வேர்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7th சாப்டர்ல வந்து நமக்கு வந்து 2 5 மார்க்கு, சரியா? இல்லை 3 5 மார்க் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 1 2 மார்க்கு 1 3 மார்க்கு 2 1 வேர்டு கேட்பாங்க. அந்த 2 1 வேர்டில் 1 1 வேர்டு மேபி என்னாமலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் 1 வேர்டாக கூட இருக்கலாம், சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது, சரியா? தமிழ் மீடியம் பசங்களுக்கும் வீடியோஸ் வந்து வந்துடும், சரியா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சென்டம் எடுக்கிறதுக்கு நாம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.